திருமணம் மாணவங்க ஆகப் போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே மொதல் முறையை இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட் ஆன ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

இண்டியன் டூ இந்த படம் மேலே தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு அதுலேயும் ஒரு குழப்பமும் நம்ம ரசிகர்கள் மத்தியிலே பெருசாக இருக்குது இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அந்த தாத்தாக்கு வயசு ரொம்பன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க கமல்ஹாசன் கேரக்டருக்கு அப்புறம் எப்படி இப்போ இவ்வளோ வருஷம் கழித்து செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க வயசு நூறுக்கு மேலே போயிருக்குமே எப்படி இந்த ஒரு கேரக்டரை புரொட்டக்கானிஸ்ட்டாக வச்சு படம் பண்ண முடியும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படின்ற குழப்பம் தான் நம்ம மத்தியில் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்க எந்த கேள்வி இருக்குல்ல இதை மும்பையில் நடந்த இண்டியன் டூ ட்ரைடர் லான்ச் அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டாங்க எப்படி கேட்டால் அந்த கொஸ்டின் சார் இது போல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சேனாபத்தியோட பயோவை ஃபுல்லாக ஷோ பண்ணுவாங்க ஒரு ஸ்க்ரீனில் இவரை பற்றி எல்லா விஷயமும் அதில் இருக்கும் அதில் நைன்டீன் எயிட்டீன் அப்படின்ற வருஷத்தை சேனாபதி பிறந்த வருஷமாக நீங்கள் குறிப்பிட்டு காமிச்சிருப்பீங்க அதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடய கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு இப்போ நூற்றி ஆறு வயசானதாக தான் பொருள்படுது நீங்கள் முத பக்கத்தில் காமிச்சிருந்தால் அந்த ஒரு நம்பர் இருக்குல்ல நைன்டீன் எயிட்டீன் அப்படின்றது அதை நீங்கள் தவறுதலாக காண்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்புறம் எப்படி சார் நூற்றாறு வயசில் ஏதோ பெருசாக சண்டலாம் போடுற மாதிரி இந்த இந்தியன் டூரை நீங்கள் கொண்டு வரீங்க சாத்தியமே இல்லையேது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ இந்த படத்தோட இயக்குனர் சங்கர் அவர்கள் ஒரு பதிலை கொடுத்துருப்பாருங்க நிஜத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனோட பேரை சொல்லி அந்த பதிலை கொடுத்துருப்பாரு என்ன சொல்லியிருப்பா அப்படி போல் சைனாவில் லூ ஜிஜியான் அப்படின்ற ஒரு மாஸ்டர் இருந்தாருங்க அவர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் பஞ்ச் பண்ணாரு கிக் பண்ணார் பறந்து பறந்து சண்டைலாம் போட்டார் ஸோ நூற்றி இருபது வயசு வரைக்குமே ஒருத்தரால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படின்னா சேனாபத்தியாலையும் பண்ண முடியும் இந்த ரெண்டு பேருக்கு இருக்க ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா லூ ஒரு மிகச்சிறந்த மார்ஷல் ஆர்ட்டிஸ்ட் இன்னொரு பக்கம் இந்த சேனாபத்தி இருக்கார்ல இவ்வளோ ஒரு மார்ஷல் ஆர்ட்டிஸ்ட் தான் இந்த வர்மக்கலை இருக்கெல்லாம் இதை சார்ந்து ஸோ நஜத்தில் ஒரு மனுஷனால் பண்ணியிருக்க முடியுதுன்னா படத்தில் நம்ம இது போல் கொண்டு வரதில்லை ஒன்றும் தப்பில்லையங்க அப்படின்னு சொன்னார் சி there is a martial arts uh, uh, a master in china his name is uh, Lucy jian at the age of 120 he is performing the martial arts is flying is kicking and all like so this senapati character is also is a master is a master in martial arts ancient martial arts called varma varma art so,

அவர்கள் சொன்ன அந்த விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை தான் அவரை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரீனில் தெரியாதில்ல தாத்தா இவர் தான் ரியல் சேனா பற்றினு சொல்லலாம் இந்த தற்காப்பு கலை உலகத்தில் இந்த மனுஷனை தெரியாது யாருமே இருக்க மாட்டாங்க தான் சொன்னோம் அவ்வளோ பெரிய லெஜண்ட்டுங்க இவர் லூ ஜிஜியான் இவர் பிறந்தப்ப ஆண்டு ஆண்டுகிட்டிருந்த வம்சம் பார்த்தீங்கன்னா குவிங் டைனஸ்டின்னு சொல்லுவாங்க சைனாவில் நிறைய வம்சங்கள் இருக்குது அரச வம்சங்கள் அதில் இது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வருஷம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இவர் பிறந்திருந்தார் அதுவும் எந்த இடத்துல பிறந்தார் தெரியுமா சைனாவோட ஹூபே ப்ராவின்ஸில் இருக்க ஈச்சாங் அப்படின்ற பகுதிங்க எதுக்காக இந்த இடத்த அழுத்தி சொல்கிறேன்னா கொரோனா வைரஸ் போன்றுருச்சுல வஹான் சிட்டி அந்த வான் சிட்டி அமைஞ்சிருக்கிறது இந்த ப்ராவின்ஸை தான் ஹூபேல அப்போ ஏற்பட்ட மண்ணில் இருந்து தான் இப்போ ஏற்பட்ட லெஜெண்ட் ஒருத்தர் பிறந்திருந்தார் லூ ஜிஜியானை பொறுத்த வரைக்கும் ட்ராகன் கேட் லைனேஜ் ஆஃப் தாவோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க த லாங் மென் பெய் அப்படின்னு அவங்க வரைய இருப்பாங்க அதாவது சீனர்களையும் ட்ராகன்ஸையும் பிரிக்க முடியாது அவங்க ட்ராகனை தான் ஒரு பெரிய கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க நம்மளோட போகர் சித்தர் இருக்கார்ல இவர் சார்ந்த பல குறிப்புகள் இன்னும் சைனாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது போகர் சித்தர் நம்ம மண்ணில் இருந்ததை காட்டிலும் சைனாவில் அதிகப்படியாக வாழ்ந்ததுக்கான பல தடயங்கள் இருக்குது அவர் மூலமாக கிடைச்ச இந்த தற்காப்பு கலை நுணுக்கங்களாக இருக்கட்டும் அவருக்கு பின் வந்தவங்க இங்கேருந்து போயிட்டு சைனாக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க கொடைகள் இந்த தற்காப்பு கலை சார்ந்த இப்போ வரைக்கும் சைனாவில் இது தாங்க பேசிக்கிட்டு இருக்கு நின்று அப்போ ஏற்பட்ட டிராகன் கேட் லைனேஜில் இவர் மிகப்பெரிய ஒரு நபராகவும் கருதப்பட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் டான்னு சொல்லுவாங்க அதாவது தி ஹையஸ்ட் இன் சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரேங்கிங் சிஸ்டம் இந்த சீன தற்காப்பு கலையோட தரவரிசை இருக்குல்ல அதாவது இந்த அளவுக்கு உனக்கு நிபுணத்துவம் மார்ஷல் ஆர்ட்ல இருந்துச்சுன்னா உனக்கு இந்த கிரேடு அந்த கிரேடுன்னு சொல்லிவிட்டு இதில் கடைசி கிரேடு தான் டான் இந்த நைன் டானு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிசீவ் பண்ணவர் தான் லூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு லூ சொந்தக்காரராக இருந்தார் அது என்னென்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு வயசான நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா சீன மக்கள் மத்தியில் அது இவர் தான் இவரோட வயசுக்கு குறைவாக தான் சைனாலேயே ஆரோக்கியமானவங்களும் வயசானவங்களும் கருதப்படுறவங்களும் இருந்தாங்களே அந்த அளவுக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் லூ தான் இந்த சைனாவோட பாகுவா ஜாங் அப்படின்ற ஃபெடரேஷன் ஒன்று இருக்குங்க தற்காப்பு கலைகள் எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி வச்சுக்கங்களே இந்த ஃபெடரேஷன் தான் அந்த ஃபெடரேஷனோட ஹெட்டாக இருந்தது வேறு யாரும் இல்லை லூ தான் ஸோ தற்காப்பு கலையை எத்தனை பேர் கற்று இருந்தாலும் அதில் டாப் இவர் தான் இப்போ தெரிஞ்சுட்டவங்களுக்கு இவரோட லைஃப்பை இன்னும் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் பேக்கில் போய் கொண்டு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராது வருஷம் அல்லூ என்ன பண்ணுறாரு பெய்ஜிங் கிளம்பி போகிறாரு அங்கே போனவர் தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தற்காப்பு கலைகளையும் தாண்டி புதுசு புதுசாக நிறைய கலைகளை கற்றுக்க ஆரம்பிக்கிறார் இந்த கிராண்ட் மாஸ்டருக்கும் பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களால கூட இவர் பிடிச்ச அந்த இடம் இருக்குல்ல அதை பிடிக்க முடியல மாஸ்டர் லீ சாங் ஏ அப்படின்றவர்கிட்ட பகுவா ஜாங் அப்படின்ற தற்காப்பு கலையை கற்றுக்கிறாருங்க சைனாவோட மூன்று மிக முக்கியமான தற்காப்பு கலைகள் இருக்குல்ல அதில் இது பிரதானமானது இதை தாண்டி ஒன்று ஒன்றா சொல்லணும்னா மாஸ்டர் யூ ஷிராங் கிட்ட குவான் இந்த மார்ஷல் ஆர்ட்டையும் மாஸ்டர் லீ குவா சாவ் தைஜி குவான் இந்த மார்ஷல் ஆர்ட்டையும் கற்றுக்கிட்டார் ஒரு கிராண்ட் மாஸ்டருன்ற பேர் அவ்வளோ சீக்கிரம் சைனால யாருக்கும் கிடச்சிடாது இந்த மூன்று கலைகளில் முதல்ல அவங்க நிபுணத்துவம் பெறணும் அதுக்கப்புறம் இன்னும் பல கலைகளை அவங்க கற்றுக்கணும் இதெல்லாம் சேர்த்து வச்சு கிடச்ச அந்த கிராண்ட் மாஸ்டர்ல பட்டம் தான் லூ அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் யூஹா டாய் மார்ஷல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் ஒன்று நடக்குதுங்க இந்த காம்படிஷனில் இவர் கோல்டு மெடல் அடிக்கிறார் லூ இந்த ஒரு தருணத்தில் தான் சீன மக்கள் முழுக்க இவரோட பேர் பெருசாக ரீச் ஆகுது பாது இந்த ஈவெண்ட்டில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் ஒரு கோல்டு அடித்தார்ல அப்போ ஒரு வயசு வெறும் இருபத்தெட்டு தான் ஒரு நல்ல தற்காப்பு கலை இருக்குது உடம்பு எந்தளவுக்கு முக்கியன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அட் தி சேம் டைம் மென்டல் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கணும் இது ரெண்டுத்தையும் ஒருங்கே ஹெல்த்தியாக கொண்டு போகணுன்றதுக்காக லூ அவர்கள் இந்த டிசிஎம்னு சொல்லுவாங்கள அதாவது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்னு சொல்லுவோம் நம்ம சீன பாரம்பரிய மருத்துவ முறை இதை ஃபுல்லாக அவர் கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பர்ட்டாக மாறுறாரு அதனும் குறிப்பாக எலும்பு முறிவு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இதை இந்த மனுஷன் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு க்யூர் பண்ணி விட்டுருவாராங்க இவரால் அந்த எலும்பு முறிவு பிரச்சனை சார்ந்து கஷ்டப்பட்டிருந்த பல மக்கள் குணமடைஞ்சிருக்காங்க இதனாலே சீன மக்கள் இவரை கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம போதி தர்மர் கனெக்டு ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து நிற்கிது ரைட்டு சைனாவோட உடாங் ஸ்கூல் இருக்குல்ல இதில் ஒரு பெரிய மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்னாலே லூ தான் லூக்கு சைனாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க அவங்கள சீடர்கள்னு சொல்கிறத விட மாணவர்கள்னு சொல்லலாம் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு அதை யோசிச்சு சொல்கிறேன்னா மாணவர்கள்னால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் ஃபுல்லாக பயிற்சி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஆனால் சீடர்கள்னு சொல்கிறான் பாருங்கள் இவர் கூடவே இருந்து சேவை பண்ணி கிட்டத்தட்ட குருகுலம் கான்செப்ட் இருக்குல்ல அதுதான் அங்கே இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு போனவங்க எண்ணிக்கை மட்டும் ஆயிரக்கணக்கில் உலகம் முழுக்கவே கற்றுக்கிட்டவங்கள பெரும்பாலானவங்க மாஸ்டர்ஸாக மாறி இருக்காங்க இவரோட ஸ்டைல் இருக்குல்ல லுவோட மார்ஷல் ஆர்ட் ஸ்டைலு இதை வச்சு ஜிஜியான் ஸ்டைல் அப்படின்ற ஒரு மார்ஷியல் ஆர்ட்டே புதுசாக பிறந்துச்சு ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல இந்த விஷயம் இப்போ ஏற்பட கிராண்ட் மாஸ்டரால் தான் முடியும் தான் கற்றுக்கிட்ட தற்காப்பு கலையோட உச்சகட்டமாக இன்னொரு கலையை கொண்டு வர்றது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மிக முக்கியமான நாள் மக்கள் ஏன்னா அந்த நாளில் தான் அறிவிக்கப்பட்டாரு லூ தான் உலகத்திலேயே ரொம்ப வயதான நபர்னு இந்த வயசு வரைக்கும் உயிர் வாழ்றது பெரிய விஷயம் இல்லை ஆரோக்கியமா வாழணும் ஒன்று தற்காப்பு கலை இருக்குல்ல அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் சண்டை போடணும் அதை சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் இந்த வயசுல பண்றாருன்னா யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் வயசான மனுஷன்றது பெரிய விஷயம் அதை தாண்டி இவ்வளோ விஷயமும் அவருக்கு யூனிக்காக இருக்குது இத்தனை புகழ்களுக்கு சொந்தக்காரரான லூ அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அக்டோபர் இருபத்தி தேதி தன்னோட நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் இவங்க எல்லார் முன்னிலையில் காலமாகிருந்தாருங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த மனுஷன் போயிட்டார் ஆனால் நம்ம திரும்ப இப்போ அவரை பற்றி பேசுகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமாக இந்த இண்டியன் டூ சேனாபதி கேரக்டர் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இவருக்கு நூற்றி பத்தொன்பது வயசு ஆகியிருக்க வேண்டியது கரெக்டாக ஒரு மாதத்தில் அது மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா அவர் காலமானாரில் அதுலேருந்து அடுத்த ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று பத்தொன்பதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆச்சு ஏன்ப்பா இந்தளவுக்கு ஹெல்த்தியாக இந்தளவுக்கு சுறுசுறுப்பாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா கேட்டிங்கன்னா வாழ்ந்துருக்காரு இது எப்படி நம்ம பார்க்குறது இந்த நேரத்தில் எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று ஒரு மனசில் அப்படி என்னென்னாப்பா டயட் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னு ஏன்னா ஒரு மனுஷன் ஹெல்தியாக வாழ்கிறார் அப்படின்னா அவரோட உடற்பயிற்சி அதை காட்டிலும் ஒரு டயட் ப்ரொசீஜர் இருக்குல்ல இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் போகும் இன்டேக் எந்த அளவுக்கு ப்ராப்பராக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் ஹெல்த்தியாக வாழ முடியும் அந்த வகையில் லூ அவர்களோட டயட்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் பேலன்ஸ்டு நியூட்ரிஷனுங்க ஒரே சத்தை அதிகமாக எடுக்க மாட்டார் ஒரு சத்து சார்ந்து குறைவாகவும் எடுக்க மாட்டார் எல்லா சத்துகளையும் சீராக வச்சுருக்க மாதிரி தான் அவரோட இன்டேக்கே இருந்திருக்கு இன்னும் பொதுவாக சொல்லணும்னா நாம் மூணு வேலை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா காலையில் மதியானம் நைட்டுன்னு சொல்லிவிட்டு சில பிறத்தை நாலு வேளெலாம் சாப்பிடுவாங்க சாயங்காலமும் சேர்த்துன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பாடும் அது எப்பயாச்சும் சில நாட்களில் மட்டும்தான் ரெண்டு வேலையாக மாறுமா பசியில் உட்காடுறவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துக்கும் போது அவன் பாதி வயிறு தான் எழுந்து எழுந்துப்பாருங்க அந்தளவுக்கு ஓவர்லோடெலாம் பண்ணவே மாட்டாரான் ரிச் நேச்சுரல் அன்பிராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்குல்ல இதை மட்டும்தான் சாப்பிடுவார் ப்ராசஸ் ஃபுட்ஸை சாப்பிட்டதே கிடையாது அவர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஹோல் கிரைன்ஸு லீன் ப்ரோட்டீன்ஸ்ன்னு இது எல்லாம் அவரோட சாப்பாட்டில் மிக முக்கியமானதாக இருக்கும் இதெல்லாம் உணவு சார்ந்து அடுத்து இவர் எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டிசிஎம் ஹெர்பல் இருக்குல்ல இந்த சீன பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த மூலிகைகள் அதை அதிகமாக உட்கொள்வாராம் ஹைட்ரேஷனுக்காக தண்ணியை அளவு குடிச்சுட்டே இருப்பாராம் அட் த சேம் டைம் ஹெர்பல் டீ இருக்குல்ல நாம குடிக்கிற டீலாம் கிடையாது மூலிகையால் செய்யப்படுற டீ இருக்கு பாருங்க இதை தொடர்ந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பாராம் அளவு டயட்டை நம்மளால இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா ஹெல்தியாக இருக்கலாம் இப்போ ஏற்பட கிராண்ட் மாஸ்டர் இருக்கார்ல லூ அவர்கள் இவர் தன்னோட இந்த ஆயுள் நீட்டிக்கப்பட்ட சீக்ரெட் இருக்குல்ல இதை பற்றி ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க என்ன சொல்கிறா அப்படி ஆயுள் முழுக்க ஆரோக்கியமாக வாடணும் நம்மளோட ஆயுள் பெருகணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்கள் உங்களோட கை கால்கள் இருக்கல இதை வரைக்கும் அசைங்க அப்படின்றாரு ஏன்னா குஙூவில் இது ரெண்டு தான் பேஸ்மெண்ட்டு கையும் காலை வச்சு தான் இந்த கை கால்களை ப்ராப்பராக அசைக்கிறோல தினமும் பயிற்சி சார்ந்து இதுக்கான ஒரே கருவி குங்ஃபூ தான் நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன் அது காரணம் குங்ஃபு தான் இது உங்களோடய உயிர் சக்தியை சீர்படுத்த உதவும்னு சொல்லியிருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒரு கலையோ இல்லைன்னா ஒரு விளையாட்டோ நீங்கள் அதில் ஈடுபடுறது நல்லது இல்லைனா உங்களுக்கு அடுத்து குழந்தைங்க இருப்பான வீட்டில் அவங்களை ஈடுபடுத்துறது நல்லது ஏன்னா இது ரெண்டின் மூலமாக தான் ஃபோக்கஸிங் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்களே என்ன படிக்கிற சும்மா விளையாடிட்டு இருக்கேன் ஒழுங்காக படி அதான் சோறு போடணும் எனக்கு அதை சுத்தமாக உடன்பாடு இல்லை அடிப்படை கல்வி அதுக்கப்புறம் முடிஞ்ச அட்வான்ஸ்டு கல்வி ஓகே ரைட்டு இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது இந்த விஷயங்கள் இருக்கல ஃபோக்கஸிங்காக இதையும் பண்ணுங்கள் பின்னாடி இது கூட உங்களுக்கு சோறு போடலாம் ஸோ ஃபோக்கஸ்க்காக நம்ம பண்ணுற இந்த விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் இன்றியமையாத ஒன்று ஏதோ பொத்தாம் பொதுவாக சொல்லலை ஒருத்தர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு அவரை மேற்கொள்ளிட்டு தான் இந்த விஷயத்த சொல்கிற மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்